நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு இன்டோர் யூனிட்டில் நம்ம நார்மலாக ஒரு 15 டேஸ்க்கு ஒரு டைமோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ என்னென்ன மாதிரியான சர்வீஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது ஆக்சுவலாக ஒரு இன்டோர் யூனிட்டு, ஒரு ஸ்பிளிட் யூனிட்டோட ஒரு இன்டோர் யூனிட்டு. இதை இப்போ நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம், கவரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பக்காவாக க்ளீன் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து நார்மல் சர்வீஸ், ஒரு ஃபில்டரை க்ளீன் பண்ணுவோம், எவாபரேட்டிங் யூனிட் அந்த யூனிட் காயில் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோம், ப்ளோவரை க்ளீன் பண்ணுவோம், ட்ரைனேஜ் ஏரியாவில் வந்து ஏதாவது டஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் பக்காவாக க்ளீன் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு மந்த்லி ஒன்ஸோ இல்லை 15 டேஸ்க்கு ஒரு டைமோ நார்மலாக க்ளீன் பண்ணுற ஒரு சர்வீஸ் தான். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ கவரை ரிமூவ் பண்ணுறோம், அதில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்பிளேவை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ கவரை ரிமூவ் பண்ணுறோம், எப்பயுமே இந்த கவரை ரிமூவ் பண்ணும்போது நம்ம பவரை ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணணும், ஓகேங்களா? பவரை வந்து கட் ஆஃப் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம இன்டோர் யூனிட்டில் வந்து நம்ம ஒர்க்கே பண்ணணும், சரிங்களா? ஸோ இப்போ இந்த யூனிட்டோட டாப் கவரை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இதுதான் வந்து எவாபரேட்டிங் காயில், இது எவாபரேட்டிங் காயிலு. இதில் பேக் சைடு ஒரு ட்ரைனேஜ் இருக்கும், ஃப்ரண்ட்டில் ஒரு ட்ரைனேஜ் இருக்கும், ரெண்டு ட்ரைனேஜ் இருக்கும். இந்த காயில் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சென்சார் இருக்கும், ஒன்று ஐ சென்சார் இருக்கும், இன்னொன்று ரூம் சென்சார் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள் இந்த ஃப்ரண்ட்டில், இந்த ஃப்ரண்ட்டில் ட்ரைனேஜ் தெரியுது பாருங்கள். இப்போது கை வச்சு காமிப்போம் பாருங்கள், இந்த கை வச்சு காமிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த இடம் தான் வந்து ட்ரைன் ஏரியா, அதாவது ட்ரைனேஜ் ஏரியா இதுதான். இது வழியாக தான் அந்த வாட்டர் வந்துட்டு அந்த ட்ரைனேஜ் பைப் வழியாக வெளியில் போகும். ஸோ இந்த ட்ரைனில் நமக்கு ஏதாவது கச்சரா வந்து, அதாவது ஏதாவது அழுக்கு வந்து படிஞ்சிட்டாலோ, ஏதாவது பாசமோ இல்லை டஸ்ட்டோ ஏதாவது படிஞ்சு அங்கே அந்த ஹோலை பிளாக் பண்ணிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகுன்னா, இன்டோர் யூனிட்லேருந்து சொட்டு சொட்டாக தண்ணி ஒழுகும், ரூம்குள்ளார வந்து ட்ராப்ஸ் ட்ராப்ஸாக தண்ணி ஒழுக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தண்ணி ஒழுதாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ட்ரைனில் அடப்பு இருக்குது அப்படின்னு. இப்போ பாருங்கள் இந்த ஹோல் தெரியுதுங்களா, இந்த ஹோலில் நிறைய டஸ்ட்டு படிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த ஹோல் பிளாக் ஆகிடும். அப்போ ஹோல் பிளாக் ஆகும்போது நமக்கு ஒரு ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம கண்டினியூஸாக இன்டோர் ரன் ஆகிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன ஆக ஆரம்பிச்சுன்னா, அந்த வாட்டர் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும், அந்த ட்ரைன் வாட்டர் வந்து அதிகமாக அங்கே தேங்கி நிற்கிறதுனால நமக்கு அந்த ட்ரைன் ஃபுல்லாகி நமக்கு கீழே வந்து ஊற்ற ஆரம்பிக்கும். இதுதான் ரூம் சென்சார், அந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரூம் சென்சாரு. இது வந்து ப்ளோவர் ஏரியா, இதை பாருங்க, இது வந்து ப்ளோவர் ஏரியா, சரிங்களா? ஆக்சுவலாக இந்த ப்ளோவர் ரன் ஆகும் மொத்தம் நமக்கு ரூம்குள்ளார வந்து ஃப்ரெஷ் ஏர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும், ஓகேங்களா? அது இப்போ பாருங்கள், நம்ம அந்த எவாபரேட்டிங் காயில் வந்து ஒரு ஒயர் ப்ரஷ் வச்சு பக்காவாக க்ளீன் பண்ணுறோம். அதாவது ஃபின்ஸ் எந்த லெவல் எந்த லைனில் இருக்கோ அதே லைனில் தான், அதாவது அப் அண்ட் டவுனில் தான் நம்ம க்ளீன் பண்ணோம், லெஃப்ட் ரைட் பண்ணக்கூடாது. லெஃப்ட் ரைட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபின்ஸ் எல்லாம் வீணாகிடும். ஸோ அப்போ நமக்கு ஒரு ப்ராப்பர் கூலிங் கிடைக்காது. ஸோ நம்ம எப்பயுமே மேலேருந்து கீழே, அதாவது அப் அண்ட் டவுனில் தான் நம்ம என்ன பண்ணோம், அந்த ஒயர் ப்ரஷ் வந்து பொறுமையாக இழுக்கணும். அப்படி இழுக்கும் போது அந்த ஃபின்ஸில் அந்த கேப்பில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா பக்காவாக க்ளீன் ஆகிடும், ஓகேங்களா? இது வந்து மந்த்லி ஒன்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம இதை பண்ணணும் கண்டிப்பாக, ஓகேங்களா? இது எதனால் உருவாகுது அப்படின்னா, நம்ம வந்து ஏசி ஆன்லேயே வச்சுக்கிட்டு நம்ம வந்து ரூமை க்ளீன் பண்ணுறதுனாலையோ கூட்டுறதுனாலையோ அந்த மாதிரியான வேலைகளை பண்ணும்போது தான் அது ஷக் பண்ணி இழுக்கிறதுனால நம்ம கூட்டும்போது அந்த தூசு துப்பு எல்லாம் என்னாகும் அப்படின்னா நமக்கு அந்த ஷக் பண்ணி இழுக்கிற அந்த எவாபரேட்டிங் காயிலில் போய் படிய ஆரம்பிக்கும். இது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அப்படியே அங்கே அதிலே படிஞ்சு அந்த ஃபின்ஸ் எல்லாம் பிளாக் ஆக ஆரம்பிச்சிடும், சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம அதில் வாட்டர் அப்ளை பண்ணுறோம், இந்த ட்ரைனில் வந்து நம்ம ஒரு பாட்டில் எடுத்து வாட்டரை ஊற்றும் போது நமக்கு அந்த ட்ரைன் வந்து கிளியர் ஆகி தண்ணி வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். இந்த பாருங்க, ஸோ இப்போ அந்த ட்ரைனை நம்ம க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம், அதாவது காயில் வந்து ஒயர் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணோம். அந்த டஸ்ட்டெல்லாம் வெளியில் வர்றதுக்காக இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஒரு பாட்டிலில் தண்ணி பிடிச்சி பேக் சைடு இருக்கிற அந்த ட்ரைன் வழியாக ஊற்றுறோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ட்ரைனை வந்து க்ளீன் பண்ணுவோம். அதாவது நம்ம தண்ணி இன்டோரில் வந்து சொட்டு சொட்டாக தண்ணி ஒழுதாலும் ட்ரைனேஜை க்ளியர் பண்ணுறதுக்கு இது மாதிரி தான் பண்ணுவோம். நம்ம மந்த்லி சர்வீஸ் பண்ணும்போதும் இது மாதிரி தான் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ப்ரஷ்ஷை வச்சு, நார்மல் ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ட்ரைன் ஏரியாவை பக்காவாக க்ளீன் பண்ணணும். ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு எல்லாமே என்ன ஆகிடும், அந்த ஹோல் வழியாக வெளியில் போயிடும், தண்ணியோட தண்ணியாக வெளியில் போயிடும்போது நமக்கு பக்காவாக அந்த ட்ரைன் வந்து கிளியர் ஆகிடும். எப்பயுமே ட்ரைனேஜை கிளியராக வச்சுக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா ஸ்மெல் எடுக்க ஆரம்பிச்சிடும், ரூமுக்குள்ளே இருந்து ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ட்ரைனேஜை கிளியராக வச்சுக்கணும், மினிமம் 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸாவது நம்ம அந்த எவாபரேட்டிங் காயில் வந்து க்ளீன் பண்ணணும். ஃபில்டரை வந்து
வீக்லி ஒன்ஸு கிளியர் பண்ணலாம். ஃபில்டர் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கம்பல்சரி க்ளீன் பண்ணணும். அதேமாரி ஃபில்டரை க்ளீன் பண்ணும்போது க்ளீன் பண்ணி உடனே எடுத்து போடக்கூடாது, கொஞ்சம் வெயிலில் காய போட்டு அதுக்கப்புறம் எடுத்து அந்த ஃபில்டரை போடணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா டஸ்ட் அதிகமாக பிடிக்காது. நீங்கள் க்ளீன் பண்ண உடனே போய் அந்த ஃபில்டரை போட்டுட்டு ஏசி ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த ஈரப்பதத்திலே மறுபடியும் என்னாகும், அந்த டஸ்ட்டு போய் ஈஸியாக படியும் சரிங்களா. இப்போ பாருங்கள் இதில் எவ்வளோ அழுக்கு வருது பாருங்கள். ஸோ இப்போ இந்த ட்ரைனை நம்ம கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறோம், ஒரு ரெண்டு பாட்டில் இல்லை மூணு பாட்டில் தண்ணி ஊற்றி பக்காவாக க்ளீன் பண்ணுறோம். இதுதாங்க ஒரு இன்டோர் யூனிட்டில் நம்ம மேஜராக பார்க்க வேண்டிய சர்வீஸ். அவ்வளோதான், ட்ரைனேஜை கிளியராக வச்சுக்கணும், ஃபில்டரை வந்து க்ளீன் பண்ணணும், அப்பப்போ அந்த எவாபரேட்டிங் காயிலை வந்து அந்த ஒயர் ப்ரஷ்ஷை வச்சு ஏதாவது டஸ்ட்டு படிஞ்சிருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணணும். அந்த எவாபரேட்டிங் காயிலை நம்ம எந்த அளவுக்கு க்ளீனாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரூமுக்குள்ளே பர்ஃபெக்டாக கூலிங் கிடைக்கும். காரணம் என்னென்னா அது வழியாக தான் ஏர் சர்க்குலேட் ஆகி அந்த ப்ளோவர் வழியாக நமக்கு வெளியில் அவுட் புட்டாக கிடைக்கும். நம்மளோட ரூம் ஏரே தான், ரூம் ஏரையே உள்ளார இழுத்து அந்த கூலிங் காயில் வழியாக மறுபடியும் ப்ளோவர் வழியாக வெளியே அனுப்புறதுனால நமக்கு ரூமோட டெம்பரேச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும். இதுதான் வந்து இன்டோர் யூனிட்டோட ப்ரொசீஜர். ஸோ அப்போ நம்ம இன்டோர் யூனிட்டை வந்து க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பக்காவாக நமக்கு ஏர் கிடைக்கும். ஸோ நம்ம க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. இப்போ கவரை இன்சர்ட் பண்ணுறோம். கவரை இன்சர்ட் பண்ணும்போது டாப்பில் ஒரு மூணு இல்லை நாலு லாக் இருக்கும். அந்த லாக்கை நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணணும். அப்படி ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அது கரெக்டாக சீட்டிங் ஆகும். அப்படி கரெக்டாக சீட்டிங் ஆகலை அப்படின்னா நமக்கு ஸ்க்ரூ ஒழுங்காக டைட் பண்ண முடியாது. ஸோ அந்த டாப்பில் கரெக்டான அந்த லாக்கில் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது பாருங்கள் ஈஸியாக சீட்டிங் ஆகிடுச்சு பாருங்கள். இவ்வளோ தாங்க, எந்த ஒரு ஏசியாக இருந்தாலும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் வரும், பட் லாக் எல்லாம் சேம் தான் ஓகேங்களா. ஸோ அதை ஓப்பன் பண்ணுற விதமும் சேமாக தான் இருக்கும். மோரால்ஸ் 90% எல்லா இன்டோருமே ஈஸியாக தான் இருக்கும் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம கரெக்டான அந்த லாக்கில் வச்சு நம்ம சீட்டிங் பண்ணோம் அப்படின்னா சீட்டிங் ஆகிடும். ஸோ ஸ்க்ரூ இன்சர்ட் பண்ண போகிறோம், அதோட டிஸ்பிளே வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். கீழே அந்த ஸ்விங் பிளேட்டை வந்து நம்ம போடணும். ஸ்விங் பிளேட்டை போட்டதுக்கப்புறம் ஃபில்டர் எடுத்து க்ளோஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு பக்காவாக ஒரு க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. இந்த ப்ளோவரை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம நார்மல் ப்ரஷ்ஷை வச்சு, பெயிண்ட் ப்ரஷ்ஷை வச்சு இந்த ஸ்விங் பிளேட்டை நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த கேப்புக்குள்ளார ப்ரெஷ்ஷை விட்டு நம்ம ப்ளோவரை என்ன பண்ணோம் அப்படின்னா ஷேக் பண்ணும்போது, ப்ரெஷ்ஷால் ஷேக் பண்ணும்போது ப்ளோவருக்குள்ளார இருக்கிற அந்த அழுக்குமே கீழே விழுந்துடும். ஸோ அதை ஷேக் பண்ணும்போது மட்டும் கையால் லைட்டாக ரொட்டேட் பண்ணி ஷேக் பண்ணணும். எக்காரணத்தை கொண்டும் ப்ளோவரை ஆனில் வச்சுக்கிட்டு ப்ரெஷ்ஷை உள்ளார விடக்கூடாது, கை விரலையும் உள்ளார விடக்கூடாது. இந்த மாதிரியான சர்வீஸ் பண்ணும்போது கம்பல்சரி பவர் ஆஃபில் இருக்கணும். ப்ளோவரை வந்து க்ளீன் பண்ணும்போது ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் பொறுமையாக க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளோவரை க்ளீன் பண்ணணும், ட்ரைனேஜை க்ளீன் பண்ணணும், ஃபில்டரை க்ளீன் பண்ணணும், கூலிங் காயில் வந்து ஒயர் ப்ரெஷ் வச்சு பொறுமையாக அந்த ஃபின்ஸ் உடையாமல் பக்காவாக க்ளீன் பண்ணி ட்ரைனில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கிளியர் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஏசி வந்து நார்மல் நேச்சுரலான ஒரு கூலிங் வந்து கிடைக்கும், எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது, பக்காவாக வந்து ஒர்க் ஆகும் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சர்வீஸ். இதில் ஃபால்ட்டு நிறையா இருக்குது, அதாவது கண்டினியூஸாக ஏசி ரன் ஆகும், தெர்மோஸ்டாட் ஒர்க் ஆகலை அப்படின்னா, ஐஸ் சென்சார் ஒழுங்காக ஒர்க் ஆகலைன்னா, ஓவர் கூலிங் ஆச்சுன்னா ஐஸ் பிடிக்க ஆரம்பிக்கும், ஸோ பிசி போர்டு ப்ராப்ளம் வரும், ப்ளோவர் வந்து ரொம்ப ஸ்லோவாக சுற்றும், இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்னென்ன, அதை என்ன பண்ணணும், எப்படி செக் பண்ணணும் அப்படின்ற வீடியோவை இனி வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் ஓகேங்களா. அதேமாரி இதில் பவர் சிஸ்டம் பார்த்தோம்னா இதில் 3-wire சிஸ்டம் இருக்குது, 4-wire சிஸ்டம் இருக்குது. அதாவது 3-core ஒயர் யூஸ் பண்ணி நம்ம ஏசியை ரன் பண்ணுவோம், அதேமாரி 4-core ஒயர் யூஸ் பண்ணி நம்ம ஏசியை ரன் பண்ணுவோம். அதாவது 4-core ஒயரில் வந்து கான்டாக்டர் சிஸ்டம் வரும், 3-core ஒயரில் வந்து நார்மல் ஜஸ்ட்டு ஒரு ஃபேஸ் நியூட்ரலு, இன்டோருக்கு ஃபேஸ் நியூட்ரல் வரும், இங்கிருந்து கண்ட்ரோல் ஒயர் மட்டும் அவுட்டோருக்கு போவோம், நியூட்ரல் வந்து காமனாக நம்ம அங்கேருந்தே எடுத்துப்போம் ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ இந்த பவர் சிஸ்டத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம ஃபில்டரை இன்சர்ட் பண்ணுறோம். இந்த ஃபில்டரை தான் நான் சொன்னது, வீக்லி ஒன்ஸு இந்த ஃபில்டரை மட்டும் ஜஸ்ட் டாப் கவரை ரிமூவ் பண்ணுங்கள், ரிமூவ் பண்ணிட்டு ஃபில்டரை ரிமூவ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுருந்துட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து ஃபில்டரை போட்டலாம். இந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ வீக்லி ஒன்ஸ் நம்ம இதை கரெக்டாக அந்த ஃபில்டரை மட்டும் க்ளீன் பண்ணி பக்காவாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த எவாபரேட்டிங் காயிலில் வந்து அதிகமாக அழுக்கு படியாது. ஸோ இந்த ஃபில்டரை வந்து நம்ம பக்காவாக மெயின்டைன் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ நம்ம ஏசி ஆன் பண்ணியாச்சு, இந்த ஸ்விங் பிளேட்டையும் நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். ஸ்விங் பிளேட்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு
ஸோ நம்ம ஏசி ஆன் பண்ணி விட்டுடலாம். ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு நார்மலான கூலிங் பக்காவாக கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம எப்படி பராமரிக்கிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு அதோடய அவுட்புட் ரிசல்ட். நம்ம ஒரு 5 மினிட்ஸ் தான் ஜஸ்ட்டு ஏசியை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரூமை க்ளீன் பண்ணும்போது ஏசியை ஆஃப் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதிகப்படியான டஸ்ட்டு வந்து இன்டோர் யூனிட்டுக்குள்ளார படியவே படியாது, ப்ளோவர்லேயும் சரி நமக்கு எவாபரேட்டிங் காயில்லையும் சரி. ஸோ இதை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்டோர் யூனிட்டை வந்து நம்ம சேஃப்டியாக வச்சுக்க முடியும். ஓகேங்களா? இந்த ஸ்விங் பிளேட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். கரெக்டாக அந்த லாக்கில் கரெக்டாக இன்செர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்விங்கோட மோட்டர் வந்து கரெக்டாக மூவ் ஆகும். அப்படி இல்லைன்னா அது டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த லிவரை வந்து ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சென்டரில் அதை ப்ரெஸ் பண்ணும்போது அதை உடைச்சிடக்கூடாது. அதையும் கிளியராக பார்க்கணும். ஸ்விங் பிளேட்டை போடும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். சரிங்களா? ஸோ ஸ்விங்கு உடஞ்சி போச்சுன்னா நமக்கு அந்த மூவிங் கிடைக்காது, ஏரோட அந்த சர்க்குலேஷன் கிடைக்காது. ஸோ இதையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு கிளாத்தால் பக்காவாக ஒரு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், கவரை க்ளோஸ் பண்ணிடுறோம். இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் ஆன்லைன் நண்பன் சேனல். நன்றி.